आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। वेल वेल मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கரகரோ கரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதுயுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். ஒரு சமயம் காத்தால எழுந்துச்சு, யதார்த்தமாக நம்ம வந்து வாக்கிங் போகிறதுக்கோ இல்லைன்னா கோயிலுக்கு போகிறதுக்கோ போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் நம்மளுடைய குரல், என்னுடைய குரல் எனக்கே கேட்குறத நான் பார்க்க முடிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா இன்றைய நாள் எனக்கு எப்படி இருக்குது, இந்த நாள் எனக்கு சுபீட்சமாக இருக்குமா, இந்த நாள் எனக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக இருக்குமா, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தருமா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம நாளுக்கு நாள் பார்க்குறதுண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டில் அப்படின்னு சொன்னால் ஒரு தடங்கலாச்சு, அதுக்கு இது சரி பண்ணினா சரியாயிடும். இப்படி ஆன்மீக தகவல் ஒவ்வொருத்தரும் நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணவங்களும் இருந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஏராளமான பேர் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. கொஞ்சம் லேட் ஆகும், ஒவ்வொருத்தருக்காக நம்ம பார்த்து சொல்லின்னு இருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, சென்னையில் அஷ்டலக்ஷ்மி கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன். பெசன் நகரில் இருக்குது. அஷ்டலக்ஷ்மியை வழிபட்டாலே எல்லா விதமான உபாதைகளும் போய் செல்வங்கள், ஆயுள், ஆரோக்கியம், எல்லா வளங்களும் நலன்களும் நமக்கு கிடைக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. சரி, இன்றைய தினத்தில் ஒரு கேள்வி, ஆனமலையில் பிரசித்தி பெற்ற அம்பாள் ஆலயம், அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா இடங்கள்லையும் அம்பாள் வந்து உட்கார்ந்த கோலத்தில் இருப்பாள், இங்கே மட்டும் படுத்த கோலத்தில் இருந்து காட்சியளிக்கக்கூடியதாக இருந்துருப்பாங்க. ரொம்ப விசேஷமான ஆலயம் அந்த ஆலயம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் போகிறாங்களோ அந்த இடத்துக்கு போய் சுவாமிக்கு உப்பு போட்டு வழிபட்டு கும்பிட்டாலே போதும், எல்லா வளங்களும் அவளுக்கு கிடைக்கும், நினச்ச காரியங்கள் நடக்கும். அந்த ஆலயம் ஆனமலை, அதாவது பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஆனமலை கிட்டே இருக்குது. அது என்ன சுவாமி, அந்த அம்மனுடைய பேர் என்ன, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. வாழ்க்கையில் எத்தனையோ விதமான கஷ்டங்கள் இருக்குது. அவங்க வீட்டில் எப்பவுமே பூஜை புனஸ்காரங்கள் சுவாமிக்கு பண்ணிகிட்டே இருப்பாள். ஒரு சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் கூட இருக்கிறவங்கெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க, இவ்வளோ சாமி கும்பிடுறையே உனக்கு என்றைக்குமே ஒரு விடுதலையே கிடையிலையே, உனக்கு என்றைக்குமே ஒரு கஷ்டமே போகலையே, இப்படி கஷ்டப்பட்டுருக்கியே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவள் சொல்கிறா, இத்தனை கஷ்டத்துக்கும் உண்டான ஒரு நிம்மதி எனக்கு என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா அந்த சுவாமிகிட்ட உட்கார்ற அந்த நிமிஷம்தான், அதனால் எனக்கு அது பெருசாக தெரியல, இறைவன் என்றைக்கா என்னை காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு இப்படியே அந்த அம்மா வந்து குடும்பத்தை ஓட்டின்னு இருக்கா. கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய படிக்க வைக்கிறான், நல்லா படிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஸ்கூல் முடிஞ்சுது. இந்த ஸ்கூலிங் முடிஞ்சால் ஹையர் எஜுகேஷன் போகிறான், ஹையர் எஜுகேஷன்லேயே நல்லா மார்க் வாங்குகிறான், மெரிட்டில் பாஸ் பண்ணுறான். அப்படி பாஸ் பண்ணி காலேஜில் சேர்க்குறாங்க. இத்தனை நாள் வரைக்கும் கஷ்டம்தான். அந்த குழந்தை பார்த்துட்டுனா ஸ்கூலில் தான் சாப்பிடுவாங்க, அதே சமயத்தில் நாலு பேர் கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்ற வழக்கங்கள் இருக்குது. காசு கிடையாது கையில். அம்மாவுடைய சிரமத்தை பார்த்து பார்ட் டைமாக ஜாபுக்கு போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கப்புறம் காலேஜில் போய் சேர்றான். மெரிட்டில் காலேஜ் கிடைக்குது. மெரிட்டில் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா திருப்பி ஒரு சோதனை, வேலை கிடைக்கல. திருப்பி அவங்க பரிகாரங்கள்லாம் பண்ணுறாங்க. இப்படி பரிகாரங்கள்லாம் பண்ணால் அப்பா அம்மா கஷ்டத்தை உணர்ந்து சாயந்தர நேரம் வேலைக்கு போகிற அந்த காசை வச்சு குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. வாடகை வீடு, கொஞ்சம் அடுத்த நிலைக்கு போகிறாங்க. அவனுக்கு வேலை கிடைக்குது. அப்படி வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு அந்த நிகழ்ச்சியில் நம்ம ராஜயோகி நமகங்கிற மந்திரத்தை சொல்லியிருந்தோம், அதை அவங்க தினம் வேண்டி சொல்கிறாங்க. அந்த பையனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்குது. அந்த வெளிநாட்டில் வேலைக்கு போய் இன்றைக்கி நல்லா ஆகி சொந்த வீடு, தன்னுடைய தங்கைக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா கூட இருக்க சகோதரருக்கு திருமணம் பண்ணி வச்சு இப்போ அவங்களுக்கும் திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்காங்க. இதை குட்டி ஸ்டோரியாக நம்ம சொன்னோம். இது வாழ்க்கையில் நடந்த உண்மை. நம்ம நிகழ்ச்சி ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை பெரிய மாற்றத்தை கொடுத்தது. அவங்க நேரில் வந்து சொன்னாங்க, சார் இன்றைக்கி நல்லாயிருக்கோம், நாங்கள் சொந்த வீட்டில் இருக்கோன்னு காரணம்னா நீங்கள் சொன்ன அந்த வழிபாடை நாங்கள் ஸ்ரத்தையாக பண்ணினோன்னாங்க. இந்த மாதிரி இறைவன் மீது தீராத நம்பிக்கை நம்மளுக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க, அதிலிருந்து இறைவன் அடுத்த நிலைக்கு கொண்டு போவாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைய தினத்தில் இந்த ஸ்டோரி, இது உண்மையாக நடந்த விஷயங்கள், இது நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக நம்மளும் இறைவனை வேண்டோம், நமக்கு ஒரு நாள் கிடைக்காதா, நிச்சயம் கிடைக்கும், வெற்றி பெறுவீங்க. சரி, இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம்.
1/12/2020 சார்வரி வருஷம் கார்த்திகை மாதம் 16ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி காலை 9:21 வரை பின்பு மிருகசீரிஷம் இன்றைய திதி பிரதமை மாலை 4:59 வரை பின்பு த்விதியை சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் விருச்சிக ராசி நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை ராகு காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரை யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை இன்னைக்கு பார்த்துட்டோம்னா மாதத்தினுடைய முதல் நாள் இல்லையா ஒவ்வொருத்தரும் சொல்லுவா முதல் நாள் வந்ததுனாலே சார் மாதம் ஆரம்பிச்சிருது ஐயோ எவ்வளோ செலவு இருக்கோன்னு நிறைய பேர் சொல்லுவா ஒரு சில பேர் பார்த்துட்டேன்னா ஆஹா இந்த மாதம் ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதம் நிச்சயமாக எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் நல்ல பணம் வரும் அப்படின்னு சொல்கிறதா அத்தனை பேருக்கும் நம்ம ராசி பலன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கக்கூடியதாக இருக்குது இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தாச்சு நாள் பார்த்தாச்சு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம் மேஷ ராசி என்பர்களுக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் நிறையா இருக்குது யாராவது நம்மக்கிட்ட மனசை விட்டு பேசினான்னு வச்சுக்கோங்களேன் மற்ற வேலைகள் இருந்தாலும் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அதை அத்தனையும் கேட்பேன் ஏன் நம்ம இத்தனை திறமைகள் வச்சுட்டு இப்படி இருந்துட்டு இருக்கோம் இன்னும் அடுத்த விஷயத்தை நோக்கி இருக்கலாமே சின்ன சின்ன விஷயத்துக்கு மனசை டென்ஷன் பண்ணி இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது ரொம்ப தெல்ல தெளிவாக யோசிக்கணும் நம்மளுக்குள்ள இறைவன் கொடுத்த பெரிய சக்தி என்னென்னா யோசித்து செயல்படுத்தக்கூடியது மற்றவாளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நிலைமை இருந்து மற்றவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி மாறிவிட்டோமே அப்படின்னு ஒவ்வொரு க்ஷணம் சிந்திக்கக்கூடிய நாளாக இந்த தினம் இருந்துகிட்டு இருக்கும் கடை ஆரம்பிக்கணும் ஒரு பிஸ்னஸ் வந்து மார்க்கெட்டிங் சம்மந்தமாக நம்ம எடுத்து கொண்டு போகணும் இதை விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் இன்றைக்கி நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி என்பர்களே செல்வங்கள் நிறையக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு பலவிதமான யோசனைகள் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இருக்கும் தெல்ல தெளிவாக யோசிச்சு ஒரு காரியத்தை பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது பிரயாணத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது தப்பே கிடையாது ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யமோ அடுத்தது கிருத்தி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு உங்கள் முன்னாடி போட்டால் போட்டி போட்டவா உங்களை விட்டு விலகி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு பதறாத காரியம் செதறாதுன்னு சொல்லுவா பெருசாக டென்ஷன் ஆகாமல் ஒரு காரியத்தை பண்ணலாம் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் திருமண காரியம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்றைக்கி சின்ன 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 பிரயாணம் கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ பலனை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களே ஆதரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பினை இன்றைய தினத்தில் பெறுவீங்க சில சமயோஜித யோசனையின் மூலமாக ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஸ்டால் வச்சுட்டு இருக்கிறவங்க காய்கறி கடை வச்சுட்டு இருக்கிறவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க மர சம்பந்தமான விற்பனையில் இருந்துட்டு இருக்கிறவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் துணி சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சில சின்ன பிரச்சனைகளை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அது குடும்பத்தில் இருக்கும்போது அதை வேலையில் காண்பிக்க வேண்டாம் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 கிருஷ்ண நாம வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி அன்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா நீங்கள் கணக்கு போட்ட மாதிரி அப்படியே இருந்துகிட்டு இருக்கும் சில விஷயம் வெளியில் போகலான்னு சொல்லும்போது ஏதாவது யாராவது பேசிட்டா உடனே டென்ஷனாக கொஞ்ச நேரம் உட்காரவே திருப்பி எந்திரித்து அந்த காரியத்துக்கு செயல்படுறது மனசில் எது தோன்றதோ அதை அப்படியே அப்பட்டமாக டக்குன்னு பண்ணிவிடுதல் அப்படி இருக்க வேண்டாம் சில இடத்துக்காக நடித்து தான் ஆகணும்னு சொல்லுவாங்க கடகராசி என்பர்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி என்பர்களே வரவுகள் தேடி வரத்துக்குண்டான நல்ல நாள் நீங்க நடக்காதுன்னு நினைச்ச காரியம் நடந்துருங்க ரொம்ப மனசு வருத்தப்பட்டிருந்த விஷயங்கள்லாம் போயிடும் பிறருக்காக இவா பேசிட்டா இவா சொல்லிவிட்டான்னு சொல்லிட்டு அதை பத்தி வருத்தப்பட்டு இருக்கல கவலையே படாதீங்க உங்களை யாரு பேசினாலும் எது பண்ணாலும் உங்களுடைய முயற்சியில யாரும் கை வைக்க முடியாது இந்த நொடி பொழுதுல அந்த அவசரமா டக்குன்னு ஒரு காரியம் பண்ணுவா அதை பண்ணவே பண்ணாதீங்க இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சிம்மராசி என்பர்கள் யாராவது ஏதாவது சொன்னான்னா பொறுமையாக கேட்டு
சரி என்னதான் சொல்றா பாப்போம் அப்படினு பார்த்த ஒரு காரியத்தை பண்ணுவல அரசியல்ல இருக்கிற வாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு புதிய புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஒன்று என பல வர்ணனிரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் கன்னிராசி அன்பர்களே சுபமான நாள் சில விஷயங்கள்லாம் உங்க மனசுக்கும் மத்தவா சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஆனால் மத்தவா நீங்க சொல்லும்போது கேட்க மாட்டா கடைசில நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அதான் நடக்கும் அந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் பலிதமாகும் கனவுகள் பலிதமாகும் புதுசா ஆரம்பிக்க கூடிய பிசினஸ் கை கொடுக்கும் ஒரு விஷயத்தை எடுத்தா அத பத்தி முழுசா தெரிஞ்சிட்டு இறங்கிட்டேனா நிச்சயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் தடங்கள் ஆகிறதுக்கே நிறைய பேர் பேசுவா அதெல்லாம் காதலே வாங்காதீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வாய்ந்த பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு துலா ராசி அன்பர்களே பெயர் புகழ் அந்தஸ்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக உங்களுடைய ஓட்டங்கள் இருக்கும் அதை தேடி வரும் உங்களுக்கு 10 தடவை தோட்டால 11வது தடவை ஜெயிக்கும் அப்படிங்கற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கு பத்தல அந்த விடாமுயற்சி லாபத்தை கொடுக்க கூடியதாக இருக்கும் கலை துறையில இருந்துட்டிருக்கவங்க ஃபைனான்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்துட்டிருக்கவங்க இட விற்பனை அதாவது இத இந்த இட நான் போட்டு அதை விற்பனை பண்றேன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி விற்பனை பண்றேன் இந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலம் தேடி வரக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு சொக்கநாதர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் விருச்சிக ராசி அன்பர்களே பலவிதமான எதிர்ப்புகள் இருக்கும் பலவிதமான விஷயங்கள் மாத்தி சொல்லுவா நான் பார்க்காத விஷயங்களை என் குழந்தை பார்க்கணும் என் குழந்தைக்காக என் லைஃப் இப்படி பலவிதமான சிந்தனைகள் உங்களுக்குள்ள தோணக்கூடியதாக இருந்துருக்கும் வீட்டுக்கு கதவு மாற்றுறது பெயிண்ட் அடிக்கிறது வீட்டுக்கு தேவையான சின்ன 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 வேலையை எடுத்து பண்ணணும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அலங்கார பொருட்கள் வாங்குறது இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த தினத்துல நடக்கும் அனுஷ நட்சத்திரத்துல இருக்கவங்க பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆபத் பாண்டவர்னு சொல்லக்கூடிய ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு தனுராசி அன்பர்களே ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அது வந்து சக்சஸ் ஆகணும் தான் நல்ல நேரத்தில் பூஜை பண்றோம் அந்த சக்சஸ் வந்து வெறும் நல்ல நேரமா மட்டும் இருந்தா பத்தாது சிந்தனைகள்லயும் இருந்ததுன்னா நிச்சயமா சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அந்த சிந்தனையோடு இன்றைய தினத்துல செயல்படுவேன் உங்களுக்கு வெற்றி ஆகும் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி பெரிய அளவுக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஃபேக்டரி வச்சுட்டு இருக்கிறவங்க கடன் வாங்கிட்டு என்னால் கட்ட முடியலையேன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வாய்ப்புகள் வரும் முயற்சிகள் எடுங்க அதை சமயோஜிதமாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு கேட்ட வரத்தை உடனே தரக்கூடிய அற்புதமான வழிபாடு மகர ராசி அன்பர்களே ஒரு விஷயத்துக்காக சொல்லுவாங்களே அப்பா 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 எத்தனை தடவை அலையிறேன் நான் விடாத என்ன சோதிக்கிறாங்க இருந்தாலும் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் மற்றவாட்ட கேட்டு பண்ணிட்டு இருந்தோம் முதல்ல கேட்காம எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுவேன் இப்போ அப்படி இல்லை ஒவ்வொரு விஷயமும் கேட்டுருக்கேன்ப்பா என்னோட கேரக்டரே அது கிடையாது திருப்பியும் பழைய மாதிரி மாறுவீங்க நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் பெறக்கூடியதாக இருந்துருக்கும் குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கு வேலையில் இருக்கிறவா சொந்த தொழில் பண்றதுக்குண்டான பாக்கியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில ஆட்களை முழுமையாக நம்புறத அப்படியே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கேட்கும் வரத்தை தரக்கூடிய துர்காம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி அன்பர்களே அன்பு ஆதரவு கூடி வரக்கூடிய நல்ல நாள் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு இறைவன் ஏதேனும் ஒரு ரூபத்துல உங்களுக்கு மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கோவப்பட்டதெல்லாம் மாறி சந்தோஷமாக உங்களுக்கு நிகழக்கூடியதாக இருக்கும் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும் குழந்தைகள் ஸ்கூலு சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி எடுத்து பண்ணுவீங்க கும்பராசி அன்பர்களுக்கு பிரிந்தவா ஒன்று சேருவா குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரம் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம்
வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, அப்பப்போ மத்தவாள நீ பார்த்துக்கோ, அதாக்கும் இதாக்கும்னு சொல்லுவான். நம்மளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பண வரவுகள் தேடி வரும், இது இல்லையே நினைப்பால் பண வரவு வந்துடும். அதனால் முயற்சி எடுங்க, நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை சில ஆட்கள்கிட்ட கொடுத்துட்டு இவன் சரியாக பண்ணலையேன்னு வருத்தப்படுவேன், அப்படி கிடையாது. நீங்கள் போய் அந்த இடத்துல நின்று பாருங்கள், அந்த காரியம் வெற்றி ஆகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று. என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். கமெண்ட்ஸ் பாக்ஸில் நான் பார்த்தேன், அதில் அழகாக ஒருத்தங்க போட்டிருக்காங்க, சார் எனக்கு பழைய வாகனத்தை கொடுக்கணும் சார், புதுசாக வாகனம் வாங்கணும். வாகன யோகம்னு சொல்கிறீங்க, கல்யாண யோகம்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா வீடு யோகம்னு சொல்கிறீங்க. இந்த மூணுக்குமே என்ன கிரகம், இந்த மூணும் என் வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கு நான் என்ன பண்ணணும், உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் அந்த பணத்தை சேர்த்து வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு இது மூணுமே அமைய மாட்டேங்கிறது சார். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் எத்தனை பேர் நீங்கள் பட்டிருப்பேன், இதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் நான்காம் இடம்னு சொல்லுவாங்க, லக்னம் லான்னு போட்டிருக்கோம், 1, 2, 3, 4 இடம். இந்த 4 இடம் தான் சொத்து, வீடு, வாகனங்கள், தாயார், இந்த ஸ்தானத்துக்குண்டான அதிபதிங்க. பணத்துக்கு சுக்கர பகவான், வாகனத்துக்கு சுக்கர பகவான் தான், கல்யாணத்துக்கும் சுக்கரன் குரு. அப்படி ஒரு கிரகத்து கூட இன்னொரு கிரகம் சேரும் பொழுது அதற்கு தகுந்தாப்புல அந்த பாவங்கள் மாறும். உதாரணத்துக்கு ஒரு இடம் வாங்குறாருன்னு வைங்க, அதுக்கு செவ்வாய், அதில் வீடு கட்டுறான்னா குரு சுக்கரன், புது வீடு கட்டினான். இந்த மாதிரி இந்த 4 இடத்துல இந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்டால் தான் உங்களுக்கு அந்த காரியங்கள் நடக்குது. எதிர்மறையான கிரகங்கள் இருக்காங்க, உதாரணமாக பார்த்துட்டுனா ராகு கேது, அதனால தான் கல்யாணத்துக்கு முன்னாடி ராகு கேதுவுக்கு பார்க்குறாங்க, செவ்வாய்க்கு பார்க்குறாங்க. இது என்னமா வீரியமாக இருக்கக்கூடிய கிரகம் ரெண்டும், அதை இன்னொரு நாள் நான் சொல்கிறேன். ஆக இந்த 4 இடத்துல நல்ல கிரகங்கள் சம்மந்தப்பட்டால் எளிதில் அவங்க வாழ்க்கையில் முன்னேறிடுறாங்க, அதுக்கு தசாபுக்தி அவங்களுக்கு பலமாகணுங்க. இந்த தசாபுத்தி பலமாயிடுச்சுன்னா எல்லா காரியம் வெற்றி. உங்களுக்கு ரொம்ப ஜோதிடத்தில் ஒரு சூக்ஷமம் சொல்லி கொடுத்துட்றேன். முதல்ல வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை ரொம்ப முக்கியமானது. இந்த சுக்கரஹோரைக்கு மகாலட்சுமி, சுக்கரனுக்கு அதிபதி மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மகாலட்சுமிக்கு நெய் தீபங்கள் ஏற்றுங்க. மகாலட்சுமிக்கு வெள்ள புஷ்பம், அதாவது மல்லிப்பூ, குங்குமார்ச்சனை வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்கள். நேராக கோயிலுக்கு போங்க, நவகிரகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு பாருங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள், விளக்கு ஏற்றுங்க, நேராக வாங்க. திருப்பியும் பண டப்பா, அதாவது நீங்கள் கேஷ் பாக்ஸ்ன்னு சொல்லிப்பீங்க, அதில் பணத்தை போட்டு சேமித்து வைங்க. இதை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்கள். மனசில் மகாலட்சுமியை ஆராதனை பண்ணிகிட்டே இருங்க. சுவாமிகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பணத்தை எடுத்து ஜோப்பில் வச்சுக்கோங்க, இதை வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள், சுக்கரனுடைய பலம் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ரீரங்கம் முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை போங்க, பிரம்மாண்ட சக்தி கொண்டது ஸ்ரீரங்கநாதர். ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் பண்ணாலே மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகமும் ராமானுஜருடைய பூர்ணமான அனுகிரகம். நீங்கள் எப்பவுமே பெருமாளை வேண்டினாலே போதும், ராமானுஜரோட அனுகிரகம் கிடச்சிடும். பெருமாளை மனசார பிரார்த்தனை பண்ணால் போதும், பொன் பொருள்லாம் அடுத்ததுங்க. மனசார வேண்டினாலே போதும், நீங்கள் கேட்காத வரத்தையும் அள்ளித்தரக்கூடியவர் பெருமாள். ஆக நீங்கள் இந்த சுக்கரன் வந்து பலமாகறதுக்கு, சுக்கரன் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நீங்கள் மகாலட்சுமியை மனதார வேண்டணும். அடுத்தது இடம் வேணுமா, செவ்வாய். வீடு வேணுமா, குரு. பணம்னு இருக்கா, சுக்கரன் தான். அதே மாதிரி கடை வச்சுருக்கேன், சந்திரனுங்க. வாகனத்துக்கு சுக்கரன் தான். இப்படி வைராக்கியமாக ஒரு 11 வாரம்னா 11 வெள்ளிக்கிழமை, ஒரு 21 வாரம்னா 21 வெள்ளிக்கிழமை ஸ்ரத்தையா மனசார வேண்டிக்கோங்க, அற்புதமான பலன்களை கொடுக்கும். இந்த வெள்ளிக்கிழமை வீட்டில் முடிச்சுட்டு கோயிலுக்கு போக சொல்கிறேன் பாருங்கள். சப்போஸ் எனக்கு இடம் வேணும், தோட்டம் வாங்கணும், சுக்கரனை முடிச்சுட்டு செவ்வாய் பகவானுக்கு ரெண்டு விளக்கப்படுவோம், அற்புதமான பலன்களை தரும்.
மனதார வேண்டி பாருங்க. கேட்கும் வரத்தை அள்ளி 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 தரக்கூடியவர் இறைவன். ஆனா அவர் தரக்கூடியதை நம்ம இதை ஆசைப்பட்டா அதை ஆசைப்படுவோம், அதை ஆசைப்பட்டா இதை ஆசைப்படுவோம். இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை நோக்கி மனம் அலைபாயறம் காட்டி நமக்கு அது தெரியப்படுறதில்ல, புலப்படுறதில்ல. இது ஒரு பெரிய ரகசியம், ஜோதிட சூக்ஷமம். செல்வத்தை அள்ளித்தர்றது சுக்கர பகவான். நான்காம் இடம் உங்களுக்கு பலமா இருந்ததுன்னா வாகன யோகம், வீடு யோகம், செல்வ யோகம், விவாக கல்யாண யோகம், இது எல்லாமே பலப்படும். இப்படி நான்காம் இடமும் சுக்கர பகவான் வச்சு சொல்லணும். கல்யாணம்னா 2/7/11. சரி, அதை பற்றி இன்னொரு ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஸ்வரி. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.